ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரீபவுண்ட் ஆச்சு, பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ரெக்கவரி வந்து கொடுத்தது. ஸோ இது நிஃப்டியில் எப்படி கண்டினியூ ஆகும் அண்ட் எந்த செக்டார் வந்து குறிப்பாக எந்த செக்டார் இந்த வாரம் ட்ரேட் பண்ணுறதுக்கு உகந்ததாக இருக்கும். ஒரு ஸ்விங் ட்ரேட் இன்றைக்கி வாங்கி ஒரு 1 or 2 days நான் வந்து ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறேன், எந்தெந்த செக்டாரில் வாங்கலாம், என்ன ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட், ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆகுது. பிகாஸ் இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது, வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்ததுன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்விங்குக்கும் நியூ லோ வந்து க்ரியேட் பண்ணுது. அப்போ பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட இந்த ப்ரீவியஸ் லோவோடு அதிகமாக போகணும். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன பவுன்ஸ் பேக் வேணால் வரலாம், ஒரு டெம்பரவரியான ப்ராஃபிட் புக்கிங் ஆர் ஷார்ட் கவரிங் சொல்லுவோம். இங்கே ஷார்ட் அடித்தவங்க இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் தான், செல்லிங்க்கு உண்டான கரெக்ஷன், அப்சைடில் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து இன்ட்ராடேவோ ஆர் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு அந்த ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒரு பொசிஷ்னலாக ஸ்விங் ட்ரேடு ஹோல்ட் பண்ணுற மாதிரி, ஒரு 6 months ஹோல்ட் பண்ணுறேன் இல்லை 3 months ஹோல்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கும்போது நிஃப்டி வந்து இன்னும் பிலோவில் வரும்போது, அதாவது ஒரு நிஃப்டினுடைய ரேஞ்ச் வந்து 15,000 15,200 இந்த ரேஞ்சுக்கு வரும்போது தான் நம்ம ஸ்விங் ட்ரேடில் வந்து ஸ்டாக்ஸை வந்து எடுக்கலாம். அதே நேரம் நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம் டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். சரி, நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி டெக்னிக்கலாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது டேயில் வச்சு பார்க்கும்போது கம்ப்ளீட்டான ஒரு டவுன் ட்ரெண்டு தான். ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் இது ஒரு ஷார்ட் கவரிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இங்கே செல் பண்ணவங்க இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் திஸ் இஸ் அ டவுன் ட்ரெண்ட். சரி, இது இன்னும் வந்து நாளைக்கு பர்டிகுலராக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு 15 minutes சார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு நாள் கேண்டில் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வீக்லியில் டவுன் ட்ரெண்ட், டேயில் டவுன் ட்ரெண்ட் ஒரு டெம்பரவரியான அப்சைடு தான் கொடுக்கும். இன்கேஸ் ரைஸ் ஆனால் கூட ஒரு டெம்பரவரியான அப்சைடு தான் போகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போது பேங்க் நிஃப்டியில் வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி பாருதா. ஸோ ரைட் நோ இருக்குது. இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து வேலிட் அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஹரிசாண்டல் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, அப்போ இந்த ஹரிசாண்டல் வந்து பிரேக் அவுட் எங்கே நடக்குது, 34,000 மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் ரிவர்சல் அப்படிங்கிறதே கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் ட்ரெண்டு பிரேக் அவுட். இந்த மாதிரி ட்ரெண்டை மோஸ்ட்லி வந்து இன்ட்ராடேயில் இல்லை அப்படின்னா மறுநாள் வித்தின் ஒரு 12 o'clock உள்ளே இந்த ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒன்ஸ் இந்த ட்ரெண்டு வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு, நெக்ஸ்ட்டு இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனால் கூட 34,000 வரைக்கும் தான் மேலே ரைஸ் ஆகலாம். அண்ட் பாடம் அவுட் இப்போ இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எப்போ வந்து நெகட்டிவாக மாறும், இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்சைடு போகும், 34,000 தான் மேக்ஸிமம் போகலாம். ரைட், இப்போ இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, இதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இன்கேஸ் நாளைக்கு இதுக்கு பிலோவில் கட் பண்ணிச்சு அப்படின்னா அனதர் ஒரு ஷார்ப்பான செல்லிங் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பிலோவில் இருக்கக்கூடிய லோவெல்லாம் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டியை பார்க்கும்போதும் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ரைஸ் ஆன போல் நிஃப்டி வந்து ரைஸ் ஆகலை. நிஃப்டி ஸ்டில் நோ ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நம்ம ஹவலியில் பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், வீக்லியில் செல்லிங், டேயில் செல்லிங், ஹவலியில் பார்க்கும்போது இந்த ட்ரெண்டு வந்து அப் டு 15,930 ஓகே 930 வரைக்குமே செல்லிங் தான். இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி வந்தால் கூட ஒரு டெம்பரவரியான அப்சைடு தான். ஓகே, அப் டு 16,150 வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங்கில் தான் இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு வேளை இந்த இடத்துல வந்து செல்லிங் ஆகலாம். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு சைடுவேஸ் ஃபார்மேஷனில் அப் டு 16,150 ஆர் 130 இந்த ரேஞ்சிலேருந்து அகெயின் கீழே ஃபாலோ ஆகலாம். ஸோ நம்ம ட்ரேடிங் செட்டப், ட்ரேடிங் ஸ்டைல் வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து செல் ஆன் ரைஸ்,
இதை தான் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்ஸ் வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம அப்சைடு பை சைடு கண்டினியூ அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டுமாரோ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு சின்ன இன்டர்மீடியட் பவுன்ஸ் பேக் வேணால் கொடுக்கலாம். இது வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இந்த வாரம் குறிப்பாக வந்து எந்தெந்த செக்டார், ஒரு சில செக்டார் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அந்த செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோ செக்டார் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோ செக்டார் ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ சேம் நான் ஹவலியில் தான் வச்சுருக்கிறேன். ஆஃப்டர் ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி கீழே ஃபால் ஆகும்போது ஆட்டோ செக்டார் மட்டும் புல் பேக் கொடுத்து ரைஸ் ஆகுது. கண்டினியூஸாக ஃபால் ஆன மார்க்கெட்டு இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு ரெக்கவரி ஷேப் சிம்பிள் தான், பாட்டன் தான். ஆஃப்டர் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல லைக் இங்கே வந்துட்டு தான் மார்க்கெட் இப்போ இருக்குது. ஸோ இதுவும் வந்து லைக் ரிவர்சல் ஃபார்மேஷன் ஹெட் அண்ட் ஷோல்டர் மெத்தடு. இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா, நெக் லைன் சொல்லுவோம், இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இந்த வாரம் குறிப்பாக வந்து ஒரு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் குறிப்பாக நம்ம எந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது டிவிஎஸ் மோட்டார்ஸ். ஸோ இதுவுமே வந்து ஒரு டெம்பரவரியான அப்சைடு தான். ஸோ ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஃபார்மேஷன் கொடுக்குது இந்த இடத்துல, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அண்ட் ரிவர்சல் ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்கு. இது ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டோட கண்டினியூ ஆகும். பாட்டம் அவுட்டில் இந்த ட்ரெண்டில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. ஸோ ஹியர் ஆஃப்டர் அப் டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் நடக்கலாம். பிகாஸ் ஓவராலாக வந்து 90% ஆஃப் தி மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நடக்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்பைக் போனால் கூட ஓவராலாக கிட்டத்தட்ட 90% ஆஃப் தி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் நடக்குது. ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து 700 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று. செகண்ட் வந்து ஹீரோ மோட்டார். எஸ்டர்டே கூட ஒருத்தர் நம்ம சேனலில் கேட்டிருந்தாங்க ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக்ஸும் நான் வந்து வீக்லியில் டெய்லி அனலைஸ் பண்ணி தான் நான் போஸ்ட் பண்ணேன். ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் ஹோல்ட் பண்ணுங்கள், டார்கெட் வந்து 2800 வரைக்கும் அப்சைடு போகும் அப்படிங்கிறத நான் கமெண்டில் வந்து சொல்லியிருந்தேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து இது வந்து ஒரு டபுள்யூ ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரீப்பான ஒரு ஃபால் அண்ட் ஆஃப்டர் இங்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது பாருங்கள். ஸோ இதை வந்து நெக்லைன் சொல்லுவோம். இப்போ ரைட் நோ நெக்லைன் பிரேக் பண்ணிவிட்டு சஸ்டெயின் ஆகுது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து என்னென்னா நமக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி, 2200 தான் இதனுடைய ரிஸ்க்கு. அப்பர் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2800 வரைக்கும் அப்பர் சைடில் ரைஸ் ஆகலாம். செகண்டு. தேர்டு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஈச்சர் மோட்டார். இது வந்து ஃப்யூச்சர் பேஸ்டு ஒரு ஒரு பிடிஎஸ்டி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் அந்தளவுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்து இது ரைஸ் ஆகும். மேக்ஸிமம் இது ரைஸ் ஆச்சு அப்படின்னா 2750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செக்டார் பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பாருங்கள். ஆஃப்டர் ஒவ்வொரு ஸ்விங்குக்கும் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஸ்விங்குக்கு ஆன ரிவர்சல் பாயிண்ட் வந்து என்ன, இது மினிமம் ரெக்கவரி இங்கேருந்து டுவர்ட்ஸ் 27,050 வரைக்கும் அப்சைடில் வந்து ரெக்கவர் ஆகும் அண்ட் இங்கேருந்து ஒரு நியூ ஹையை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ எனர்ஜி செக்டார் ஆஃப்டர் இந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் இப்போ நடந்திருக்கு. எப்படி வந்து இந்த ஆக்ஷனுக்கான இப்போ ரியாக்ஷன் வந்து மார்க்கெட் திரும்பியிருக்கு, ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதே போல் இந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து அப்சைடு வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ எனர்ஜி ஸ்டாக்ஸ் குறிப்பாக வந்து அதை எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பவர்ஸ் இந்த மாதிரி என்டிபிஸு இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பப்ளிக் சேனலில் போஸ்ட் பண்ணது நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு போஸ்ட் பண்ணேன். கரெக்டாக வந்து 16,020 கூட போகல, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லேயே மார்க்கெட் திரும்பிடுச்சு.
அதே போல் தான் பேங்க் நிஃப்டியும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஈவினிங் வந்து க்ரூட் ஆயிலும் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஒரு அப்சைடு மார்க்கெட்டாக தான் போகும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்பில் எக்ஸாக்டாக வித்து எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் போஸ்ட் பண்ணேன், என்ன டைம் ஃப்ரேம், எந்த மெத்தடு. ஸோ இதை பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது வந்து டார்கெட் கொடுத்தேன், கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 100 பாயிண்ட்டுக்கு மேலே இன்றைக்கி வந்து டார்கெட்டு. ஸோ இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டின்னு பார்க்கும்போது நிஃப்டியில் வந்து ஒரு செல்லிங் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், பேஸ்ட் ஆன் ஜிஏ மெத்தடை பேஸ் பண்ணியிருக்குது. அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இந்த அனாலிசிஸும் போஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து டெம்பரவரியாக ஒரு அப்சைடு கொடுக்கும், இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்ததுங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். தட்ஸ் ஆல் ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அட்வான்ஸ் வேவ் அனாலிசிஸ் கிளாஸ் வந்து நாளை மறுநாள் வெனஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது, இன்ட்ரெஸ்டட் பீப்புள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து லிமிட்டடான மெம்பர்ஸ் தான், 50 பேர் 100 பேர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, வெரி லிமிட்டடான மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.